வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி கிச்சடியில் வந்து சினிமா விமர்சனம் பார்த்துருக்கோம் வெப்சீரிஸ் ரிவ்யூஸ் பார்த்துருக்கோம் ஆனால் புக் ரெவியூ நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாய்ஸ்க்கு நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு சில வாரங்களுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க நான் ரீசெண்டாக படித்த ஒரு புக்கு வந்து கபிலன் வைரமுத்து அவர்கள் எழுதிய அம்பரா தூணி அப்படின்ற ஒரு புக்கு இந்த அம்பரா தூணி அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லோரும் கேட்போம் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் தமிழில் இருக்கா ப்ரோ அப்படின்னு நீங்கள்லாம் கேட்பீங்க எனக்கும் அதே டவுட்டு தான் அம்பரா துணின்னு ஒரு வார்த்தையா பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் வார்த்தையார் நம்மளை ஏமாற்றிட்டாரோ இப்படி ஒரு வார்த்தையே இல்லாமல் அதுக்கப்புறம் தான் அம்பரா துணினா என்னன்னு கொஞ்சம் சில பேர்கிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இன்ஃபேக்ட் கபிலன் வைரமுத்துக்கிட்டே கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அம்பரா துணி என்ன அப்படின்னா இந்த வில்லுலாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பாகுபலியில் அனுஷ்காவும் பிரபாசும் டபக்கு டபுக்குன்னு உள்ளே விட்டுக்கிட்டே இருப்பாங்க பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்குது இல்லை அதுதான் அந்த கூட தான் அந்த அம்பரா தூணி அம்பு ஆறா தூணி அப்படின்றது தான் அம்பு வந்து ஆறாமல் உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது கட்டுற ஒரு பேக் மாதிரின்றது நமக்கு சிம்பிளாக புரிஞ்சுங்க அப்படியாப்பட்ட இந்த அம்பரா தூணி அப்படின்ற இந்த புக்கு வந்து கேட்டிங்கன்னா சிறுகதைகள் அடங்கிய ஒரு புக்கு இந்த புக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று கிட்டத்தட்ட பதினஞ்சு சிறுகதைகள் இருக்குது இந்த பதினஞ்சு சிறுகதைகளில் வந்து நான் அப்படி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சிறுகதைகள்லாம் படிச்சுட்டு வந்து மறந்துட்டேன் என்னடா தமிழில் இவ்வளவு பிரமாதமான சிறுகதை கதை இருக்குது இந்த கதையெல்லாம் நம்ம சொன்னாங்கன்னா தெரிச்சிருவாங்களே அதுவும் வந்து ஆக்சுவலாக இதில் ரெண்டு சிறுகதை இருக்குது ரெண்டு படமும் வந்து ஒரு ஆஸ்கார் லெவலுக்கு அந்த ஒரு படமாக எடுத்தால் ஒரு படம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பை இதில் இருக்கிற ரெண்டு சிறுகதை வந்து நமக்கு அந்த மாதிரியான ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும் அந்த கதையை பற்றியும் நான் இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்கிறேன் லெட்ஸ் பிகின் அம்பரா தூணி கபிலன் வைரமுத்து அவங்க எல்லாருக்குமே தெரியும் நல்ல ரைட்டர் பாடலாசிரியர் சினிமாவுக்கெல்லாம் வசனம்லாம் எழுதியிருக்கிறாரு இன்ஃபேக்ட் கவன் படமே வந்து அவரோட கதை வசனம் அவரோட ஒரு புக்கை வந்து அடிப்படையாக வச்சு தான் நம்ம விஜய் சேதுபதி கே வி ஆனந்த் அவங்க எல்லாம் சேர்ந்து எடுத்த படம் தான் இந்த கவன் அப்படின்ற படம் இன்னும் நிறையா படங்களுக்கு அவர் கதை வசனம் எழுதிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட இருந்து வந்தவொன்னே அம்பரா துணி அப்படின்ற ஒரு புக்கு வந்தோன்னா சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒவ்வொன்றா படிக்க ஆரம்பித்தேன் ஸோ கபிலன் வைரமுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் நல்ல ரைட்டர் நல்ல எழுத்தாளர் சினிமாவுக்குலாம் கதை வசனம் எழுதிட்டுருக்கிறாரு விஜய் சேதுபதி கே வி ஆனந்த் இவங்கெல்லாம் எடுத்த சேர்ந்து எடுத்த கவன் அப்படின்ற படமே இவருடைய ஒரு நாவல் அடிப்படையாக தான் இன்னும் நிறையா படங்களுக்கெலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்புறின்றப்போ இந்த கதையை ஒவ்வொன்றா படித்து பார்த்தேங்க மிரட்டி விட்டாருங்க அதில் நான் வந்து டப்புன்னு எனக்கு ஒரு எதாவது சொன்னால் டப்பு நம்ம மைண்டில் எது இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஒரு கதை இருக்குது டிமிட்ரி அப்படின்னு ஒரு கதை இருக்குது வேற லெவல் இது அப்படியே நான் படம் அந்த கதையை படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பே எனக்கு கண்ணு முன்னாடி வந்து ஒரு இங்கிலீஷ் படம் வந்துட்டு போகுது இந்த புக்கு ஃபுல்லாக உடனே எனக்கு டப்புனு மைண்டில் ஒரு மைண்ட் அப்படியே வந்து அரெஸ்ட் பண்ண ஒரு கதைன்னு கேட்டிங்கன்னா டிமிட்ரி அப்படின்னு ஒரு கதை எங்கே நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யாவில் வந்து ஒரு கதை பேஸ் பண்ணி வச்சுருக்கிறாரு ரஷ்யாவில் ஒரு ஜெயிலில் மூணு பேர் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தங்களும் ஒரு கேரக்டரிசிட்டிக்ஸ் இந்த ஜெயிலிருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும் தப்பிச்சு வெளியே போனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஷிப் இருக்குது அந்த ஷிப்பில் ஏறினாங்கன்னா அவங்க வந்து கனடாவுக்கு போயிடலாம் இல்லை அப்படின்னா இந்த ஜெயிலே கண்டு சாவுறதா அப்படின்ற மாதிரியான ஒரு செட்டப் இந்த கதையில் ஒரு நாலு பக்கம் இருக்கும் நாலு பக்கத்தை அப்படியே புரட்டி பார்க்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்கார் அவார்டு வின்னிங் இங்கிலீஷ் படம் அப்படியே கண் முன்னாடி நின்றுச்சு என் கண் முன்னாடி டாம் ஹேங்ஸ் வந்துட்டு போனார் மார்கன் ஃப்ரீமேன் அப்படின்னு ஒரு இன்னொரு ஒரு பிளாக் ஆக்டர் இருப்பார் அவர்லாம் வந்துட்டு போகிறார் இந்த கதையில் அப்படியாப்பட்ட ஒரு பிரமாதமான கதை ஜெயிலில் சோறு போடுவாங்க அதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கொழாய்க்குள்ளே அந்த மூணு கேரக்டர்ஸும் போகணும் அப்படின்னா அவங்க உடல் மெலியணும் இந்த மாதிரி நிஜமாகவே பண்ணியிருக்கிறாங்களாம் அதை பேஸ் பண்ணி தான் இவர் எழுதியிருக்கிறாரு ஸோ உடல் மெளிகிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு கொழாய்க்குள்ளே போகிறதுக்காக உடலை வந்து அப்படி வருத்தி இந்த மூணு பேரும் எப்படி தப்பிச்சு போகிறாங்க தப்பிச்சு போகிறப்போ அவங்க ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் என்ன இந்த மூணு பேரில் யார் அந்த கப்பலுக்கு போனாங்க அதுக்கு பிறகு அந்த கப்பலில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பயங்கர எமோஷனலாக சொல்லியிருக்கிற ஒரு கதை தான் இந்த டிமிட்ரி அப்படின்ற ஒரு கதை அடுத்த ஒரு கதை சிவனேசன் அப்படின்ற ஒரு கதை இந்த கதை படித்த உடனே அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்பிக் ஃபிலிமாக மாறக்கூடிய எல்லா இருக்கிற ஒரு கதை இது நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு காலகட்டத்தில் நம்ம மெட்ராஸில் அப்போ யார் ரூல் பண்ணால் வெள்ளக்காரரை ரூல் பண்ணால் வெள்ளக்காரை ரூல் பண்ணப்போ நம்ம மெட்ராஸில் வந்து பஞ்சம் ஆடுது அப்படின்ற விஷயம் வந்து நம்ம எல்லாம் எதுவுமே தெரியாது எயிட்டீன் செவன்ட்டீஸில் மிகப்பெரிய பஞ்சம் நம்ம மெட்ராஸில் இருந்துச்சு அவ்வளோ பேர் செத்திருக்காங்க அப்போ வெள்ளக்காரங்க தான் ரூல் பண்ணிட்டுருந்தாங்க அப்போ சிவனேசன் அப்படின்னு ஒரு பாம்புக்கடி வைத்தியர் அவருக்கும் ஒரு வெள்ளக்காரனுக்கும் இடையில் இருக்கிற ஒரு விஷயம் ப்ளஸ் அவங்க அந்த வெள்ளக்காரன் கையில் வச்சிருக்கிற ரொட்டி துண்டுக்கு ஒரு மெட்ராஸில் இருக்கிற அவ்வளோ பேர் என்னென்னலாம் வந்து போட்டி போடுறாங்க ப்ளஸ் அந்த ரொட்டி துண்டு அந்த பாம்புக்கடி வைத்தியார் ஹூப்பர் அப்படின்னு ஒரு வெள்ளைக்காரன் இவங்க தான் அதில் கேரக்டர் மெரட்டலானது அது விஷுவலாக அந்த கதையை படிக்க 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 அப்படியே பயங்கரமாக இருக்கும் ஒரு ரொட்டி துண்டுக்காக கிட்டத்தட்ட பத்து இருபது பேர் இந்த சிவனேசனை வந்து போட்டு அமுக்குவாங்க அந்த ரொட்டி துண்டு தூக்கி அவர் பக்கிங்ஹாம் கால்வாயில் வீசுகிறாரு அப்படின்னோடனே மைண்டு தோணும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பக்கிங்ஹாம் இருக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் அங்கே இவ்வளோ பேர் வந்து ரோட்டில் வந்து அப்படியே செத்து செத்து கடந்தாங்களாம் இது வந்து நெஜம் இந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அதை அடிப்படையாக வச்சு தான் சிவநேசன் அப்படின்ற ஒரு கதை பண்ணியிருப்பார் அடுத்த ரொம்ப சுவாரஸ்யமான கதைன்னு கேட்டிங்கன்னா சீவகன் அப்படின்ற ஒரு படம் இது வந்து கேட்டிங்கன்னா இதுவும் வந்து ஒரு நைன்டீன் கொஞ்சம் முன்னாடி சில ஒரு நைன்டீன் செவன்டிஸ் ஒரு திருச்சி அந்த மாதிரி ஏரியா பக்கத்தில் நடக்கிற ஒரு கதை ஒரு ஊரில் இருக்கிற ஒரு பெரிய ஜமீன்தார் அவருக்கு வந்து ஒரு பையன் அந்த பையனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க ஸோ என்ன அந்த கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க இதுக்கடையில் அவங்க தோட்டத்தில் வந்து இருக்கிற மரத்தில் எல்லாம் ஒரு வண்டு வந்து உட்காந்து மரத்தை எல்லாம் ஸ்பாயில் பண்ணி விட்டுருச்சு இதுதான் பேஸு இது கேட்குறது என்னடா இது இதில் என்ன கதை பண்ண முடியும் அப்படின்னு நம்மலாம் கேட்போம் ஆனால் அதுக்குள்ளே செம காமெடியான ஒரு கதை பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ளஸ் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு இந்த சீவகன் கதையில் இருக்கும் அதில் வந்து அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு தியாக அந்த காலத்தில் தியாகராஜ பாகவதர் மாதிரி முடி வச்சுருப்பாங்கல்ல ஸோ அதுதான் வந்து இதில் ஹைலைட்டே அந்த ஊரில் வந்து தியாகராஜ பாகவதர் மாதிரி கிராப் வச்ச அவர் தான் ஹீரோ அவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ பொண்ணுங்கள்லாம் தவங்கிடப்பாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற என்ன ட்விஸ்ட்டு அப்படிங்கிறத பயங்கர ஹிலேரியஸாக சீவகன் படத்தில் சீவகன் அப்படின்ற கதையை சொல்லியிருப்பார் இன்ஃபேக்ட் இந்த இதில் வந்து என்னால் இம்மீடியட்டாக எடுக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்னா அந்த சீவகன் கதையை வந்து எடுக்க முடியும்னா இதில் பீரியட் இருக்குது ஒரு ட்ராமா இருக்குது ஒரு எமோஷ்னல் இருக்குது ஒரு சூப்பரான கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு காமெடி இருக்கும் நிச்சயமாக கபிலன் அவர்கள்ட்ட அந்த சீமன் சீவகன் கதையை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்க எடுத்துக்கிறேனே ஒரு படமாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு டிமிட்ரி கதைக்கு வந்து மிகப்பெரிய உழைப்பு தேவைப்படுது அதுக்காக கபிலன் அவர்கள் தேடி ரிசர்ச்லாம் வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு அவரே ஒரு சில இடங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் இது நடந்துச்சு அப்படின்றத விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பார் அடுத்து வந்து யாழ்மதி அப்படின்ற ஒரு கதை அதுவும் வந்து ஒரு பயங்கர பரபரப்பான கதை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டெல்லி யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய கலவரம் வந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கலவரத்து உள்ளே போய் லைப்ரரியை அடித்து உடச்சி எரிச்சாங்க ஒரு குரூப்பு மாஸ்க்கு மாட்டிட்டு வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடித்து போலீஸ் வந்து வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு தாங்க அப்படின்னு நியூஸில் பார்த்தோம் இந்த ஹோல் விஷயத்தை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு ஒரு ஸ்டோரியாக நரேட் பண்ணியிருப்பார் பிரமாதமான ஒரு ஸ்டோரி பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு ஸ்டோரி இன்றைக்கி தேதிக்கு எப்படி அரசியல் அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் நடக்குது அதுக்கு பின்னாடி இந்த யங்ஸ்டர்ஸ் எப்படி மாறுறாங்க அதுக்குள்ளே ஒரு லவ் ஸ்டோரி அதுதான் இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமே இந்த யாழ்மதி அப்படின்ற ஒரு கதை அடுத்து இருதய பிரகாசம் அப்படின்ற ஒரு கதை நம்ம எல்லாம் வந்து எல்லாருக்குமே வீட்டில் ஒரு குழந்த பிறகுது அப்படின்னா அது ஆம்பளை பிள்ளையாக தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டா ஒரு இது ரெகுலராக தான் வளர்க்க பண்ணிட்டு வச்சுங்களேன் ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு வீட்டில் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குது ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா அது ஆம்பளை பிள்ளையாக தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறார் அதுக்கு கிராப் வெட்டி சட்டை ட்ரௌசரை போட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளை விளையாட்ற விளையாட்டு ஆம்பளை பிள்ளை விளையாடுற பொம்மை இந்த மாதிரியே வளர்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு அந்த பொம்பளை பிள்ளை எப்படி இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டில் ஏஜ் அட்டன் பண்ணும்ல வயசுக்கு வர்ற ஒரு காரியம் நடக்கும்ல அப்போது அந்த அப்பா வந்து அதை எப்படி எதிர்கொள்கிறார் அப்படின்றது தான் இருதய பிரகாசம் அப்படின்றத ரொம்ப சட்டிலான ஒரு காமெடி ரொம்ப இன்டென்ஸான ஒரு கதை அந்த கதையில் படித்து பார்த்தா தெரியும் இதுதான் வந்து இருதய பிரகாசம் அப்படின்றது அடுத்து வந்து டெமிட்ரி சொல்லிட்டேன் ரையான் அப்படின்றது வந்து இன்றைக்கி தேதிக்கு இருக்கிற இந்த சோஷியல் மீடியா ப்ளஸ் பிங்க் மேன் அப்படின்றது இன்றைக்கி இந்த யூடியூப் சேனலில் அந்த ப்ராங்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதை பேஸ் பண்ணி ஒருத்தர் லைஃபு அண்டு அதுக்கு பின்னாடி என்னென்ன ஸ்டோரி இருக்குது அப்படின்றத பிங்க் மேன் அப்படின்ற கதையில் சொல்லியிருப்பார் வாமன் அப்படின்றது வந்து ஒரு லைட் ஹார்டடான ஒரு ஸ்டோரி ஒருத்தங்க அம்மா இருக்கிறாங்க அப்பா வந்து ரொம்ப பொய் சொல்லியே வளர்ந்து அம்மா விட்டு பிரிஞ்சு போயிட்டார் அதனால் பையன் வந்து பொய் சொல்லாமல் வளரணும் அப்படின்றதுக்காக வளர்க்கிற நேரத்தில் பையனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு வயசு பருவத்தில் வந்து ஃப்ரெண்டை முத முதலாக கிஸ் பண்ணிட்டான் சினிமாவுக்கு போயிட்டு அதை வந்து வீட்டில் உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லாமா அப்படின்ற ஒரு கருத்துல ஒரு ஜாலியான ஒரு கதை இருக்கிற கதையில் இந்த வாமன் கதை வந்து கொஞ்சம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு இதெல்லாம் ஏற்படுத்தாது ஒரு இப்போ பெரிய அதிர்ச்சியோ ஒரு சூப்பர் கதைன்னு சொல்ல முடியாது பட் ஓரளவுக்கு லைட் ஹார்ட்டடான ஸ்டோரி எதுன்னு கேட்டிங்கன்னா அதில் இந்த வாமன் கதை தான் கோஸ்ட் குருநாதன் அப்படின்றதும் அடுத்த ஃபென்டாஸ்டிக்கான கதை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சினிமாவில் கோஸ்ட் ரைட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா இப்போ ஒருத்தர் கதை எழுதுகிறாரு அப்படின்னா அது ஒரிஜினலாக எழுதுன ஒரு வேறு ஒருத்தர் பாப்புலரான டேரக்டர் என்ன பண்ணுவாங்க நான் என் பேரை போட்டுக்கிறேன் உனக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கூட இருந்து காசு மட்டும் நீ வாங்கிக்க அப்படின்றதெல்லாம் ஸோ கோஸ்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி குருநாதன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து லைஃப்பில் அவர் வந்து நிறையா படங்களில் கோஸ்ட் ரைட்டராகவே இருந்திருக்கார் சினிமாவில் எங்கேயுமே அவர் பேரே வராது அவர் கல்யாணம் போகுது கல்யாணம் நடந்து ஊரில் எல்லோரும் மாப்பிள்ளை சினிமாவில் வேலை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க ஒரு படத்தை தியேட்டர் அவர் ஒர்க் பண்ண ஒரு படத்தை தேட்டரில் பார்க்க போவாங்க அப்போ அதில் பேர் வருதா இல்லையா அப்படின்ற இதான் கிளைமேக்ஸு அதை எவ்வளோ சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காரு அப்படின்றதா அதில் கபிலன் கபிலன் வைரமுத்தோட அந்த எழுத்து நடையில் இருக்கிற சுவாரஸ்யம் ரொம்ப கஷ்டமான தமிழ் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார் ரொம்ப இயல்பான வார்த்தைகள் பேச்சு வழக்கில் இருக்கிற வார்த்தைகளை தான் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறாரு அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அது வந்து எல்லாருக்கும் இந்த காலத்தில் புரியணும் ரொம்ப கஷ்டமான தமிழ் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணால் யாரும் படிக்க மாட்டாங்க இப்போலாம் வந்து புஸ்தகம்லாம் எவம் பாஸ் படிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்களா அவங்களுக்காகவே நீங்களும் உட்காந்து படிக்கணும் அப்படின்றதுக்காகவே தான் எழுதின ஒரு கதை இன்ஃபேக்ட் ஒவ்வொரு கதையுமே ஒரு ஜானர் இதுதான் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் காலத்தில் நடக்கிற ஒரு கதை அது வள்ளி அப்படின்ற கதை கோஸ்ட் குருநாதன் இப்போ நடக்கிற ஒரு கதை இந்த டிமிட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டீன் டுவெண்ட்டி தேர்ட்டிஸில் நடக்கிறது இந்த சீவகன் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நைன்டீன் ஃபிஃப்டிஸ் அந்த மாதிரி ஒரு தியாகராஜ தியாகராஜபாதர் அந்த டைப்பில் நடக்கிறது ஸோ மணியமுதன் ஒரு கதை இருக்குது ஒரு மொட்டைமாடி ஒரு சிம்பிளான இருக்கும் ஒரு வீட்டு எந்த எந்தளவுக்கு இப்போ வந்து இப்போலாம் முன்னாடிலாம் நம்ம வீட்டு மாடியில் எவ்வளோ ஜாலியாக விளாடுவோம் அது இப்போ இல்லை இல்லை அந்த விஷயத்தை தான் அதில் சொல்லியிருப்பார் மணியமுதன் அப்படின்ற ஒரு கதை ஒரு ரைட்டராக ஒரு சுவாரஸ்யம் கேட்டிங்கன்னா நம்ம சினிமாலாம் இப்போ ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த படத்தில் இருக்கிற ரெஃபரன்ஸ் பாட்ஷாவோட ரெஃபரன்ஸு கார்த்திக் சூப்ராஜ் பேட்டையில் வச்சுருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லுவோம்ல அதே மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு கதைக்கும் இன்னொரு கதைக்கும் ஒரு சின்ன லிங்க் வேறு கொடுத்துருப்பார் அந்த கதையை படித்தா ஓ அந்த கதை த ஒரு கேரக்டர் இந்த கதையிலே நீ வருது இல்லை செம்ம ஏன்னா அந்த டிமிட்ரி அப்படின்ற படத்தில் வர்றவரோட பேத்தி இன்னொரு கதையில் வரும் அது ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி ரெண்டு மூணு கதையில் அவர் விளையாண்டுருப்பார் ஸோ பிரமாதமான ஒரு புக்கு படித்த ஒரு அனுபவம் வந்து இந்த அம்பரா துணி ஆக்சுவலாக ஒரு படம் பார்த்த அனுபவம் இந்த அம்பரா துணி அப்படின்ற இந்த புக்கில் இருக்குது ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த டிஸ்கவரி புக் பேலஸ் டாட் காம்லையும் கிடைக்குது அந்த அவங்களோட ஸ்டோர்லேயும் கிடைக்குது கபிலன் வைரமுத்து அவங்களோட இந்த ரைட்டிங்கில் டெஃபினட்டாக இதிலிருந்து ஒரு ரெண்டு மூணு படம் ஒரு படமாக எடுத்தால் சூப்பர் படமாக வர்றதுக்கு உண்டான ஒரு கதைகள் வந்து ரெண்டு மூணு கதைகள் இருக்குது ஒரு பிரமாதமான அனுபவம் இந்த அம்பரா துணி அப்படின்ற இந்த புக்கு கிடக்கும் ஸோ புக்கு படிச்சு படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க ஆல்ரெடி புக்கு வாசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எப்படியாச்சும் நான் ஒரு ஃபஸ்ட்டு புக்கு எனக்கு தமிழில் சொல்லுங்களேன் நான் இதை படித்து இப்படி இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நான் இந்த அம்பரா துணி அப்படின்ற புக்கை தாராளமாக ரெஃபர் பண்ணுவேன் கிட்டத்தட்ட ஒரு ஜாலியான ஒரு படம் பார்த்த அனுபவம் கொடுக்கும் அதுவும் ஒரே புக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல படங்கள் பார்த்த அனுபவம் கிடைக்கும் ஈஸியாக நீங்கள் எடுத்து முடிச்சிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸில் நல்ல ரீடராக இருந்தால் படித்து முடிச்சிடலாம் இல்லை நான் மெதுவாக மெதுவாக தான் படிப்பேன் நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாளில் ஈஸியாக படித்து முடிக்கலாம் ஸோ ஆல்ரெடி இந்த புக்கு படித்தவங்க யாராவதுன்னு மறக்காம உங்களோட ஃபீட்பேக்ஸ்ன்னு சொல்லலாம் அண்ட் ப்ராபப்ளி கபிலன் வைரமுத்துவர்களை இன்னொரு வீடியோவில் ஒரு பேட்டி கூட இந்த புக்கை பற்றி எடுக்கலாம் ஒரு படங்கள்லாம் எடுக்கலாம் அப்படின் கூட யோசிக்கலாம் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த புக்கு எங்கே கிடைக்குது அப்படின்ற விஷயம்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி புக் ரிவியூஸ்லாம் கண்டினியூ பண்ணலாமா அப்போப்போ அப்படின்றதையும் உங்களோடய ஃபீட்பேக்ஸ் தேவை அண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்